நவீன சிறைச்சாலை அப்படின்ற சிறுகதை கொஞ்சம் அப்படியே பெரிய சிறுகதை தான். இதோட சாராம்சம்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, இப்போ அந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சு, இங்கே ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24வது நூற்றாண்டுலாம் ஆரம்பிக்குது கதை. இது எதுவுமே நீட்சியாக வருதுன்னா 20வது நூற்றாண்டுலேருந்து 24வது நூற்றாண்டு வரைக்கும் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வருது கொஞ்சமாக. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இடம் வந்து 24வது நூற்றாண்டு. இப்போ இந்த 20வது நூற்றாண்டில் அந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெவ்வேறு கிரகங்களில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிள்ளைகள்னு சொல்லி மரபு சார்ந்து அந்த பிள்ளைகள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையாக தொடங்குது. இப்படி போயிட்டுருக்கப்ப இப்போ வந்து பார்க்கும்பொழுது ஒரு நபர் கிட்டே இந்த கதையாக தான் ஆரம்பிக்குது. அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வந்து ஒரு 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 ஆள் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இருக்கியா, நீ ஏமாத்திட்டு போயிட்டப்பா அப்படின்றாரு. அப்படி போகும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, நீ வந்து இந்த யுவத்துடைய அழிவை தான் நீ முன்னோக்கி நடத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. இதனுடைய ப்ராசஸ் இன்டர்னல் என்ன இருக்குன்னா, 24வது நூற்றாண்டில் ஒரு சிஸ்டத்தை ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு டேபிள் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படின்னா, மரபு அணுக்கள் அப்படின்ற விஷயம் பிறப்புனால 20வது நூற்றாண்டில் மனிதர்களை பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மரபார்ந்து நாங்கள் பிரிக்கிறோம். அப்படின்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க ஆண், நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க பெண்ணை தான் வந்து சேரணும், இருக்கணும். நம்பர் 2, 3 சொல்லி ஒரு கேட்டகரி 9 வரைக்கும் பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ முதல்ல வந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான், வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருப்பான், அதான் கரெக்டாக நடக்குதா இல்லையான்றது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை மானிட்டர் பண்ணிகிட்ருப்பான். என்ன ஒரு பிழவு நடந்துடும்னா, இவன் சொன்னான் இல்லையா நீ வந்து நியமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்னொரு நபர் வந்து அவருடைய பொசிஷன் வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு டேட்டாவை அழிச்சிட்டு முன்னாடி வந்திருப்பார். இதான் கதையுடைய கான்செப்ட். அப்படி வரும்பொழுது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்ன்றத இந்த கதை வழியாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் பார்க்கும்போது மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கான பிறழ்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டீஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு காதல் சார்ந்து, ஐயோப்பாவும் உணர்ச்சிகள் சார்ந்து, உணர்ச்சிகள் வேறு, சிஸ்டமேட்டிக்காக வாழறதுன்றது வேறு. இது ரெண்டுக்குமே எக்ஸாக்டாக போயிட்டு வர கதையாக தான் இதை நான் பார்க்குறேன். அப்போ உணர்ச்சிகள் இருக்கும்போது காதல் இருக்கும், தப்பு பண்ணுறது, ஒரு துரோகம் பண்ணுறது, குற்றம் பண்ணுறது வந்து மனிதனுடைய இயல்பாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்பொழுது அது எதுவுமே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். முதல் ஃபஸ்ட்டு இணையிறாங்கன்னா ஆண்களும் பெண்களும், அப்போ எப்படி இருக்கும் அவங்களுடைய அந்த மரபணுலாம் எப்படி ஒன்றுனா தாண்டி வந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸ்பிரேஷனும் கொடுத்துட்ருப்பாங்க. முதல்ல என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய மரபணுக்களை வந்து எந்தளவுக்கு உச்சகட்டமாக பயன்படுத்துகிறோமோ, ஒரு ஆற்றல் மிக்கதாக மாத்திரமோ அந்தளவில் போய் நிற்கும் அப்படின்ற மாதிரி சில தியரிஸ் வந்து சொல்லிட்டே வருவாங்க. நம்முடைய இது வந்து எங்கேருந்து இது நீட்சியாக இருக்குது நான் பார்க்குறேன்னா, 20வது நூற்றாண்டுலேருந்து இது வந்து தொடங்குறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சாதி வாரியான விஷயங்கள் 20வது நூற்றாண்டில் இருக்குன்றதை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் மரபு வாரியாக பிரிச்சிருப்பாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து திருமணம் அப்படின்றத வந்து நம்மளுடைய சமூகத்தில் இப்போ பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஒரு பார்க்குறது ஒரு லவ் பண்ணுறதோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது ஒரு பிறகு வந்து ஈக்குவலுக்கு ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி சமூகத்துலேருந்து கட்டமைப்பு இல்லை. ஆனால் இது வந்து அந்த இடத்துல கொண்டு வருவாங்க. இப்படி ஒன்று ஒன்றுமே கொண்டு, அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து பெஸ்ட்டாக யார் இருக்கா, இப்போ பிள்ளைகளுடைய வளர்ப்பு கூட என் பிள்ளை வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்மளுடைய சுயமாக வந்து அந்த பிள்ளைகளை வளர்க்குறோமோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, 24வது நூற்றாண்டில் சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஹோல் சொசைட்டியுமே மாற்றிட்டுருப்பாங்க. அப்போ எல்லாமே பார்த்து பார்த்து கட்டமைக்கும் போது இங்கேருந்து இந்த பிறகு நகருது. ஃபஸ்ட்டு இருக்க அந்த மானிட்டர் பண்ணுற பர்சன் நான் சொல்லுன்னா, இந்த நிகழக்கூடிய தப்பு வந்து எப்படி வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா சொசைட்டியில். இப்போ முதல் ரேஞ்சில் இருக்க பொண்ணு, முதல் ரேஞ்ச் இருக்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ முதல் ரேஞ்ச் இந்த பொண்ணு இருக்கான்னா, இப்போ 6வது பொசிஷனில் இருக்கவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னா, அவன் வந்து அவனுடைய ஆற்றலை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணணும். ஸோ இது ஒரு விஷயம் நடக்குது. இல்லை இப்போ இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்க பையன் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணினா கூட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதை ஃபஸ்ட் லெவலே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இப்படியா ஒரு சிக்கலான சமூக அமைப்பாக தான் 24வது நூற்றாண்டில் போயிட்டுருக்குன்ற மாதிரி கதையாக போயிட்டுருக்குது. நிறைய நல்ல அந்த தியரிஸு, இது எப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது, 22வது செஞ்சுரியில் வந்து ஒரு தியரி, ஒரு டைம் டேபிள்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டுகிட்டே வருது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ இந்த கதைக்கு வந்து மறுபடியும் வருது. ஸோ இப்படிப்பட்ட சொசைட்டி தான் நல்லாயிருக்கும், அதை வந்து ஹெல்த்தியான சொசைட்டி அப்படிங்கும்பொழுது இது வந்து ஒரு யுவத்தினுடைய அழிப்பு. ஓகேவா, ஜாதி வாரியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் அங்கொன்று இங்கேயும் தப்புகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் எப்பயுமே ஒரு ஃபஸ்ட்டுலேருந்து நான் இருக்க ஒரு மனுஷன் இனத்தை பிரிச்சுட்டு 100 ஆண்கள் இருக்காங்களா, அதுக்கு வந்து 100 பெண்கள் தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து 7 பேருக்கு கூடாது அப்படின்னு வந்து அந்தளவு தான் குழந்தைகள் உற்பத்தி பெருகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் நிறையவே பேசியிருப்பாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக நடக்குதான்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ தான் அந்த கதையுடைய ஃபஸ்ட்டு ஆரம்பம் வருது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, 6th பொசிஷன் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மூவ் ஆகிட்டான். மூவ் ஆன பின்னாடி வந்து இவன் அந்த மானிட்டர் பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டான் என்ன பண்ணுறான்னா, நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அவன் வந்து பூமியில் இறந்து போயிடுறான். ஆனால் இவன் வந்து வெளியில் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை ஃபைன் பண்ணிட்டு நீ தான் வந்து அவனை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி ஜெயிலில் வந்து அடைச்சிடுறாங்க. ஆனால் இவன் அந்த ஜெயிலும் தப்பிச்சிடுறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையுடைய ஆரம்பம் இருக்குது. அந்த கதையுடைய ஆர்வம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வரும். அவன் ஜெயிலும் தப்பிச்சிடுறான்.
தப்பிச்சு என்ன பண்ணுறான், அவன் வேவ்ஸ் வழியாக அதை நம்ம சிக்னல் வழியாக என்ன பண்ணுறான், வேற ஒரு கிரகத்துக்கு போகிறான்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி அவன் போகும்போது அங்கே இருக்கவங்களோட கான்வர்சேஷன் பண்ணுறான், அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு நீச்சு புரியும் போது அங்கே இருக்க ஏற்கனவே அங்கே ஒரு ஆள் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், நான் ஏன் வந்திருக்கேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒருத்தர் குற்றவாளியாகிட்டான், நான் என்ன அங்கே நான் வெளியில் இருந்தால் போலீஸ் பிடிச்சிடும், இது எனக்கு சேஃபாக இருக்குது, நான் இங்கே இருந்துக்கிட்டு என்னை யார் வந்து தப்பு என்னை யார் வந்து மாட்டி விட்டாலும் அவனை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ஏற்கனவே கொஞ்சம் இருப்பான். இன்னொருத்தரும் அதே ஒரு மென்டாலிட்டியில் அங்கே இருப்பான். இவன் போகிறான்னா இவனுக்கு சேம் மென்டாலிட்டி தான், ஏன்னா இவன் வந்து கொலகாரன் தப்பாக நினச்சிட்டு அவனை பிடிப்பாங்க போலீஸு, இவன் தப்பிச்சு அந்த தீவுக்கு போவான், ஏன்னா அவன் உயிரோடு இருக்கிறத இவன் பார்த்துருவான், அதனால் வந்து அவன் சேஃப் அண்ட் சைடாக இருந்துக்குவோம், அவன் வந்து பிடிச்சிடுவான் சமயம் பார்த்துன்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருக்கும். இது அப்படியே பேசினே வரும்போது கிளைமேக்ஸ் ஒரு விஷயம் இவங்களுக்கே புரியும். ஆக்சுவலாக வந்து பிறழ்தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவன் கேட்பான், நீ உன் ஒய்ஃப் வந்து உடம்பு முடியாத சமயத்தில் கூட நீ வந்து அந்த ஆளை தான் அவன் தப்பு பண்ணிட்டான்னு கண்டுபிடிச்சி அவனை வந்து போலீஸில் மாட்டி விட ட்ரை பண்ண, நீ ஒய்ஃபோட கொஞ்சம் ஒரு லவ்வபுளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். இது ஒரு கட்டம், ஏன்னா வந்து பிறழ்தல் அப்படின்றது மாதிரி தான் இயல்பு தானே, ஒரு உணர்ச்சிகள் அப்படின்றது இவன் கேட்பான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிளைமேக்ஸில் வரும், இப்போ இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்றதால இவன் வந்து ஒளிஞ்சிட்ருக்கான், அவன் வந்து பழி வாங்க போகிறேன்னு நினச்சிட்ருக்கான். இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, ஓகே ரைட்டு, இந்த சிஸ்டத்தை வந்து எவனோ ஒருத்தன் பிரேக் பண்ணிட்டான், அதை இவன் கண்டுபிடிச்சிட்டான், இவனை வந்து தப்பாக வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அதே சமயத்தில் வந்து இவன் வந்து என்ன யோசிக்கிறான்னா, இவன் வந்து குற்றவாளியாக தான் இல்லை குற்றவாளியாக, அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா குற்றவாளி கண்டுபிடிச்சி வந்து அடையாளப்படுத்தணுன்றதான் இவன் ஒளிஞ்சிட்ருக்கான். அப்படின்போது ஹோல் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா தலைக்கீழே லாஸ்ட்டாக மாற்றி போடுறாங்க. எப்படின்னா இவனை வந்து தப்பிக்க வச்சது வேற ஒரு தீவில் வேற ஒரு கிரகத்தில் அடைக்க வச்சதே போலீஸ் தான். ஏன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இவன் எப்படி வந்து கம்ப்யூட்டரை சிஸ்டமேட்டிக்காக மானிட்டர் பண்ணி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறானோ அதே மாதிரி அவங்க எப்படி மானிட்டர் பண்ணுவாங்கன்னா, இவன் ஒளிஞ்சிருக்கிறவன் நாலு பேர் வெளியே வந்தான்னா பழி வாங்கி இவன் பெரிய தப்பு பண்ணுவான், அதனால் சிஸ்டம் வந்து இன்பேலன்ஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இவனை தூக்கி வேறு இடத்துல போட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த கதையுடைய சிறுகதை வந்து முடியுது. ரொம்ப லென்த்தியாக அப்புறம் அங்கே போய் இங்கே போயிட்டு வந்து அதுக்காக கிளைமேக்ஸில் முடியுது. பட் இது இருபதாம் நூற்றாண்டினுடைய நீட்சியாக தான் அதை பார்க்குறேன். எப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜாதி வேறுபாடுகள்லாம் இருக்குதோ அது அப்பயும் அது வேற ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி நம்ம இப்போ இந்த காலத்தில் பசங்க வந்து புஷ் பண்ணி நீ பெஸ்ட்டாக வரணும், அதில் பெஸ்ட்டாக வரணும், இதில் பெஸ்ட்டாக வரணும்னு புஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்குது. இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் அவர் ஓஹோன்னு வாழ்ந்தார், பையன் பாரு குடிச்சு அழிச்சா சொத்து அப்படிங்கும்போது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு லத்தாஜிக்கான மென்டாலிட்டி. ஏன்னா சொத்து இருக்குது நமக்கு, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருந்துருவோம் அப்படின்னும் போது அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டப்படுது. அப்போ இதை போக்கணும்னு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜீனை வந்து நம்மளுடைய மரபணு வந்து ரொம்ப அதிகளவு அந்த ஆற்றலை பயன்படுத்தி உழைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார் கம்பெனி இருக்குன்னா அது ஜென்ரேஷனாக வந்து அவங்களுடைய காரினுடைய அந்த ப்ராசஸிங்கை அந்த மேனுஃபேக்சரிங் திங்ஸை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு போகிறாங்க, நிறைய திங்க் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க தக்க வச்சுக்கிறாங்க அந்த விஷயத்த. அது மாதிரி தான் நாமளும் நிற்கணும் போது நாமளும் அப்போ காரும் ஒன்றா அப்படின்ற மாதிரி இந்த கதை வந்து பலதரப்பட்ட கோணத்தில் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் படிக்கிறதுக்கும் பொறுமை வேணும், நல்ல சிறுகதையும் கூட.